குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் டாக்டர் செந்தில். ஸோ இங்கே எம்ஜிஎம் ஹெல்த்கேரில் மல்டிவிஸ்ரல் ட்ரான்ஸ்பிளான் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மீட்டிங் முக்கியமாக வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி, மெயினாக ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பற்றி. ஸோ ஃபர்ஸ்டிங் வந்து இன்டெஸ்டைனல் ட்ரான்ஸ்பிளான்ட். இன்டெஸ்டைனல் ட்ரான்ஸ்பிளான்ட்னா சிறுகுடல் ட்ரான்ஸ்பிளான்ட். ஸோ அது வந்து இது வரைக்கும் பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து சிறுகுடல் வந்து அழுகி போயிருச்சு அப்படின்னா தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வில் சென்ட் த பேஷண்ட்ஸும். ஸோ இப்போ வந்து நம்மளால் அந்த அழுகின சிறுகுடலில் ஃபுல்லாக எடுத்துட்டு பேஷண்ட்ஸை வந்து டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வி ஆர் ஏபிள் டு கிவ் தம் அ நார்மல் லைஃப். இன்டெஸ்டைனல் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களால நார்மலாக சாப்பிட முடியும். ட்ரான்ஸ்பிளான்ட் முன்னாடி டிபிஎன்ல இருக்கும்போது யூஸ்வலாக சாப்பிட மாட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து எதுவுமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அதனால அவங்களுக்கு டயரியா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபுல்லாகவே வந்து டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வச்சிருந்து ட்ரான்ஸ்பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நார்மலாக எல்லாமே சாப்பிடலாம். இது முக்கியமாக வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இப்போ வந்து நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெஸ்டைனல் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி முக்கியமாக இருக்காங்க. அடுத்தது வந்து பான்க்ரியாஸ் ட்ரான்ஸ்பிளான்ட். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்தியாவில் வந்து டயபெட்டிஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் வந்து டயபெட்டிஸை க்யூர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்து டயபெட்டிஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு கண்ட்ரோல் தான் எய்ம் பண்ணுறோம். லைக் வித் இன்சுலின் ஆர் மெடிசனில் வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து எவ்ரி டைம் இந்த சுகர் செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பான்க்ரியாஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால ஃபுல்லாகவே டயபெட்டிஸை க்யூர் பண்ண முடியும். அவங்களுக்கு லைஃப் லாங் அதுக்கப்புறம் இன்சுலினோ மெடிசன்ஸோ தேவைப்படாது, நார்மலாக இருக்கலாம். ஸோ டயபெட்டிஸோட ப்ராப்ளம் வந்து கேன் அஃபெக்ட் ஹெட் டு டோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்பையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம பான்க்ரியாஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே லைக் டயபெட்டிஸ்னால கண்ணில் பாதிப்படைகிறது, இல்லை கால் இன்ஃபெக்ஷன் ஆகுது, கிட்னி ப்ராப்ளம் வருது, எல்லாமே நம்மளால க்யூர் பண்ண முடியும். அது மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப அன்காமனாக ரொம்ப ரேராக சில இடத்துல தான் பண்ணுவாங்க. ஸோ லைக் 1 இயர் 10 kg பேபிஸ்க்குலாம் வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்டான சேலஞ்சஸ். ஸோ அதுவுமே வந்து நம்மளால இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இது எல்லா ப்ரொசீஜருமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத.